என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச்சொல்களே, நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. வெகுகாலமாக இது நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி பல பேர்களை தொட்டிருக்கின்றது, நன்மையை தந்திருக்கின்றது, நோய்களை நீக்கியிருக்கின்றது, அவர்களுக்கு அதிசயத்தக்க அளவுக்கு நினைவாற்றலை கொடுத்திருக்கிறது, வாழ்க்கையில் முன்னேற்றம் தந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி விடாமல் 10-20 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரவீன்குமார் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், 48 வயது, ஏற்கனவே ஆசனங்களை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பார்த்தும் புத்தகங்கள் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு விரீதகரணி செய்தார், இப்பொழுது அலாசனம். அலாசனம் சற்று கடினம், 48 வயதிலெல்லாம் அலாசனம் என்பது முடியாத காரியம். முதுகெலும்பெல்லாம் முட்டிவிடும், கழுத்தெலும்பெல்லாம் முட்டிவிடும், எங்கே அலாசனம் போட முடியும்? அவர் மிக அலாசாயமாக போடுவதை நாம் பார்க்கலாம். பிரவீன்குமார் அவர்களே, நீங்கள் இப்பொழுது படுத்துக்கொண்டு மெதுவாக அலாசனம் போடுங்கள். காலை விரைப்பாக வைக்க வேண்டும், முட்டு மடங்கக்கூடாது. கையை கோர்த்து கீழே வைங்கள், கையை கோர்த்து கொள்ளுங்கள், தரையில் அழுத்துங்கள், அப்படி வைத்துக்கொள்ளுங்கள். அலாசனம் முழுமையாக செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு கூட நாம் போகலாம். தரையை தொடாவிட்டாலும் பரவாயில்ல, தலைப்பக்கம் கயற்பக்கம் ஒரு ஸ்டூலை வச்சு கூட நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக காலை கீழே இறக்கலாம். அற்புதமான ஆசனம், நமது வாசியை சரி செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னால் நான் மூக்குத்தோரத்தை பார்ப்போமானால் இரண்டு மூக்கும் அடைச்சிருக்கோம். இதை போட்ட உடனே மூக்கு திறந்துடும். ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு, இன்ன பிற பிரீத்திங் ட்ரபிள், இதுகளெல்லாம் இந்த ஒரு ஆசனத்தினால் நாம் நீக்கிக் கொள்ளலாம். முதுகெலும்பிலே L4 L5 உள்ள பிரச்சனைகள், கழுத்தெலும்பிலே இருக்கக்கூடிய தேய்மானங்கள், இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். நாம் ஆப்ரேஷன் என்ற நிலைக்கெல்லாம் செல்ல தேவையில்லை. மெதுவாக இறக்குங்கள். அப்படியே திரும்பி பக்கவாட்டில் திரும்புங்கள். கொஞ்சம் களை இறங்குவாங்க. நாற்பத்தெட்டு வயதில் தன்னுடைய உடலை எவ்வளவு குறைவாக வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். முட்டை நிமிருங்கள், கையை கோர்த்து கீழே வைத்துக் கொள்ளுங்கள். ஏர் போன்று இருக்கின்ற காரணத்தினால், ஹலம் என்றால் ஏர் என்ற அர்த்தம். ஏர் உழுதால்தான் பயிர் நன்றாக விளையும். அதுபோல் இந்த ஏர் ஆசனத்தை, ஹலாசனத்தை நாம் செய்தால் நம் உடலை உழுவதற்கு சமம், உடல் ஆரோக்கியம் பெறும், இரத்த ஓட்டமானது சீராக எல்லா பகுதிகளுக்கும் செல்லும், குறிப்பாக தலையில் உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது, மூக்குத்துவாரம் திறக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்தெலும்பு வளைக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் இயக்கப்படுகின்றன என்பதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே தலையையும் அங்கே கால்மையுங்கள். மாற்றி சளித்தொல்லை, அடுக்கு தும்மல், மூக்கடைப்பு, பிராங்கிட்டிஸ், ஆஸ்மா, இன்னும் டிபி போன்ற மூச்சு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் நீக்கிவிடும். சில பேருக்கு காலையில் எழுந்த உடனே தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், நிற்காது. அதெல்லாம் இதை போட்டு தரையை தொட வேண்டும் என்பதே இல்லை. காலை தூக்கி வச்சு ஒரு ஸ்டூலை கூட வச்சு பண்ணால் கூட போதும், அந்த அடுக்கு தும்மல் நின்றுடும், மூக்கில் சளி உழுகுவது நின்றுடும். மெதுவாக இந்த சனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இதற்கு
இந்த ஆசனம் போட்டால் அதுக்கு ஒரு மாற்றாசனம், அப்படியே படுத்து பத்மாசனம் போடுங்கள், அப்படியே படுத்து பத்மாசனம் போடுங்க. இந்த அலாசனத்திற்கு மாற்றாசனம் மச்சாசனம், தலையை திருப்பி வைங்க. மாற்றாசனம் செய்ய வேண்டிய என்றால் கழுத்தை முன் உழைக்கின்ற காரணத்தினால் பின்மழைக்க வேண்டும். நன்றாக மூச்சு இழுங்கள். இது அலாசனத்துக்கு மாற்றாசனமாக இருப்பதோடு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளையும் நீக்க வல்லது. மச்சாசனம் மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எத்தனை டாக்டர்களை பார்ப்பது, எத்தனை டெஸ்ட்கள் எடுப்பது, எவ்வளவு பணத்தை செலவழிப்பது, காசில்லாத வைத்தியம் நமக்கு நாமே செய்யக்கூடிய வைத்தியம். இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் நீங்கி என்றும் ஆரோக்கியமாக நூறாண்டு நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.